மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு என்ன பேசுகிறோமோ அது அதை அதை பேசுகிறதுக்கு முன்னாடி, நேற்று வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச்செயலாளராக இருந்த தா பாண்டியன் அவருடைய மறைவு, அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பதிவு பண்ணணும்னு நினச்சேன். நான் எனக்கு வந்து அவரோட நேரடியாக எனக்கு பழக்கம் கிடையாது. ஆனால் ஒரு 6-7 வருஷத்துக்கு இருக்கணும்னு அப்போல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த புதிய தலைமுறை அந்த மாதிரி இதெல்லாம் ஆரம்பித்த நேரம், அதுக்கு முன்னே ஆரம்பித்தாங்கன்னு தெரில, ஆனால் அப்போ நடந்த விவாதங்கள்லாம் நான் போய் பங்கெடுத்துக்கும் பொழுது அவர் வந்து என்னோடய டிபேட்டுக்கு வருவார்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, நேரடியாக நான் வர்றதில்ல, அவர் எங்கேயோ வெளியூரில் எங்கேயோ பயணத்தில் இருப்பார். அப்போ அந்த இதில் கூப்பிடுவாங்கள்ல ஆன்லைனில், அது மாதிரி ஓபி வேனில் வச்சு அப்போல்லாம் பண்ணுவாங்க. அப்போ அதுமாதிரிலாம் வரும்பொழுது இந்த விவாதங்கள்லாம் நாங்கள் பங்கெடுத்துருக்குறோம். பங்கெடுக்கும்போது அவர் பேசுகிறத நான் கேட்டிருக்கேன். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயத்த ரொம்ப எளிமையாக, அதே சமயத்தில் மொழி வளத்தோட அதுவும் அவரால் செய்ய முடியும். அவர் பதில் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, அது வந்து ஒரு தேர்ந்த ஒரு நடன கலைஞர், ஒரு நடன ஆடனை எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அவர் அதாவது பேசுகிறதுல வந்து கண்டென்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஆர்கியூமெண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து மொழியை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ எளிமையாக சொல்ல முடியுமோ, மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அது இருக்கும். அதில் வந்து அவர் இது இருக்கு பாருங்கள், தேர்ந்தெடுத்து சொல்லக்கூடிய வார்த்தைகள், அந்த சொல்லக்கூடிய இது இருக்குல்ல, அது ரொம்ப பொருத்தத்தோடு இருக்கும். அந்த மாதிரி அதே சமயத்தில் ரொம்ப காட்டுத்தனமாக மூட்டத்தனமாலாம் பேச மாட்டார். அவரோட கொள்கை பற்றலாம் இருக்கும், ஆக்ரோஷமாலாம் பேசுவார். ஆனால் ரொம்ப அந்த மொழி நடையும் இதுவும் வந்து வியக்க வைக்கும், நமக்கு எதிராளியே வியப்பான் எப்படின்னா, என்னடா இவ்வளவு பிரமாதமாக இது மாதிரி பேச முடியுமா அப்படின்ட்டு. அது வந்து நம்ம அவருடைய இறப்பு அப்படி எல்லோரையும் இறந்தான் போகிறோம். ஆனால் இந்த சமயத்தில், இந்த காலகட்டத்தில், இந்த அரசியலில் அவர் இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு இழப்பு தான். எப்படி அப்படின்னா, இப்போ 7 நாளைக்கு முன்னாடி கூட மதுரையில் பேசினார், ரொம்ப நல்லா பேசினாருன்னு சொன்னாங்க. நான் கேட்கல, ஆனால் சொன்னாங்க ரொம்ப நல்லா பிரமாதமாக பேசினார் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு கொடுப்பினை நம்முடைய அரசியலுக்கு இல்லாமல் போகும் அப்படிங்கிறது தான். அது என்னென்னா, தரம் தாழ்ந்துக்கிட்டே இருக்குல்ல, நம்ம பார்க்குறோம்ல 3ம் தரமாக 4ம் தரமாக போயிட்டு பேசிக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது, கருத்தோடு அறிவோடு மொழி நாகரிகத்தோடு பேசுகிறது அப்படிங்கிறது இருக்குல்ல, அது வந்து இல்லாமல் போகுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப இது. அது குறிப்பாக அவருடைய ஸ்காலர்ஷிப், அது வந்து இந்த தமிழ் மக்களுக்கு இல்லாமல் போகுது அப்படிங்கிறது பெரிய இழப்பு தான். நம்ம அதுபோல் வந்து இழந்ததை நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்து வரக்கூடிய புதிய தலைமுறை ஆட்கள் இருக்காமல, நம்மளாம் இருக்கீங்களா, சின்னவங்களாம் இருக்கீங்களா, அவங்களாம் வந்து இந்த மாதிரி ஆட்களெல்லாம் ஒரு இதாக வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு முன்மாதிரியாக வைத்துக்கொண்டு நம்ம அது மாதிரி தயாராகணும். எப்படின்னா, நான் எப்பயும் திரும்ப சொல்லுவேன், அறிவை தேடுங்க. அது மாதிரி அறிவு அவர்லாம் தேடினவர். அவர் வந்து இங்கிலீஷ் மாஸ்டர்ஸ் படிச்சிருந்தால் கூட அவருக்கு எக்கனாமிக்ஸ் நல்லா தெரியும், ஃபிலாசபி நல்லா தெரியும், தமிழ் நல்லா தெரியும், தமிழ் இலக்கியம் தெரியும், அது மாதிரி இங்கிலீஷ் இலக்கியம் தெரியும், அது மாதிரி எல்லாமே அவர் என்னென்னா எல்லாம் படித்து தொடர்ந்து படித்து அது மாதிரி தன்னை அவராக செதுக்கிக்கிட்டார். அது மாதிரி தானே ஃபார்முலா படிச்சிருந்தாலும் கூட, எத்தனை கோடி பேர் படிக்கிறான் ஃபார்முலா, ஆனால் அது மாதிரி செதுக்கிக்கிறானா, அது மாதிரி செதுக்கிக்கணும். அது மாதிரி வந்து தீராத தேடல் கடைசி வரைக்கும் அது இருந்துன்னு தான் அதெல்லாம் பண்ண முடியும். அது மாதிரி வந்தவர் அவர். இப்போ அது போன்ற ஆட்கள்லாம் நமக்கு விட்டு செல்லக்கூடியது வந்து இழப்பு ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம அடுத்த தலைமுறை அது வந்து அது மாதிரி நம்ம ஆகணும், அதாவது எமுலேட் பண்ணுறதுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி எமுலேட் பண்ணுறதுக்கு, அது மாதிரி உருவாகிறதா நம்ம வந்து அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய நன்றி கடனாக இருக்கும். அது மாதிரி நீங்களாம் உருவாவீங்க அப்படின்னு நம்புகிறேன். சரி, இன்றைக்கு பேசுகிற என்ன பேச போகலாம், இன்றைக்கி என்ன பேசலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நடுப்பக்கத்தில் ஒரு இது வரும், கட்டுரை வரும். அதில் வந்து பாவன் கே வர்மா அப்படிங்கிறவர் வந்து அவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கார், எ கிரேட் இன்டாக்சிகேஷன்ட்டு. அந்த பாவன் கே வர்மா வந்து என்னென்னா, முன்னாள் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸர், டிப்ளமேட். அவர் ஏற்கனவே புக்கெலாம் எழுதியிருக்கார் நிறையா, இப்போ அவருடைய காலம்லாம் நிறையா எழுதுகிறார் அடிக்கடி. இப்போ அதில் வந்து அவர் அந்த கட்டுரையை படித்து பார்த்தேன். எ கிரேட் இன்டாக்சிகேஷன் அப்படின்னா, ஒரு மாபெரும் போதை, அதிகாரமான மாபெரும் போதை அப்படிங்கிறது அதனுடைய தலைப்பு. அதில் வந்து ஒரு 10 பாயிண்ட் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு துளசிதாஸ்லேருந்து ஆரம்பிக்கிறார். என்ன, ராமாயணம் துளசிதாஸ் இருக்கார்ல, அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரபஞ்சத்தில் அல்லது பூமியில் இது வரைக்கும் அதிகாரத்துக்கு மயங்காத ஒரு உயிரினம் இது வரைக்கும் தோன்றலை அப்படிங்கிறது தான் அவருடைய இது. ஏன்னா அந்த அதிகாரத்துக்கு மயங்கிறதில்ல, அது அந்த போதை இருக்குல்ல, அந்த போதைக்கு ஆட்படாதவர்கள் இல்லை, பிறக்கலை அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிற ஆரம்பம்.
அடுத்தது வந்து இந்த அதிகாரம் அப்படிங்கிறது இருக்குல்ல, இந்த அதிகாரம் வந்து பல இடங்களில் இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம், எந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்களோ அங்கே இருக்கலாம், எந்த அமைப்பில் இருக்கீங்களோ அங்கே இருக்கலாம், அரசு நடத்துகிறவங்கள்ட்ட இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து கட்சிகளினுடைய தலைமையில் இருக்கலாம், எல்லாம் வீட்டில் ஆரம்பித்து நாடு வரைக்கும் இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். அப்போது இதில் இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான மாற்றம் எப்போ அந்த நிகழ ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து மற்றவங்களாம் தெரியும் அப்படிங்கிறதுல இந்த ஆரம்பித்து அது வந்து இவர்கள் வலுப்பெற என்ன ஆகும்னா, தலைமையில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் தனக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறதுக்கு வந்து அதுதான் ஆரம்ப புள்ளி. அதுக்கு எதுக்கு அந்த மாபெரும் போதை இருக்க, அதிகாரம் மாபெரும் போதை, அதுக்கு அதுதான் ஆரம்ப புள்ளி. அடுத்தது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளை தனக்கு தான் தெரியுங்கிறது மட்டும் இல்லை, தன்னை சுற்றி இருக்கவனுக்குலாம் என்ன வேணுங்கிறது தனக்கு தான் நல்லா தெரியும்னு நினைக்கிறது. அவனுக்கு என்ன வேணும்னு தெரியாது. இப்போ விவசாயி இருக்கான்னு வச்சுங்க, விவசாயிக்கு என்ன வேணும்னு விவசாயி நினைக்கக்கூடாது. விவசாயிக்கு என்ன வேணும்னு நினைக்கிறத அதிகாரத்தில் யார் இருக்குமோ அவங்க தான் நினப்போம். அதுதான் வந்து அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட். அது மட்டும் இல்லை, அது என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா, ஈகோ ஒரு அந்த தலைமையில் இருக்கவனுக்கு ஈகோ எவ்வளவு வலிமையாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த உறுதிப்பாடு இருக்குல்ல, என்ன எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிறது, அது இன்னும் வலுப்பெறும். அதுதான் மொதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி ஒருத்தன் வந்து தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரு தலைமையை நினைக்கும் பொழுது அன்னையிலேருந்து என்ன ஆக ஆரம்பிக்கிட்டிங்கன்னா, அந்த அமைப்பு அவங்க எந்த அமைப்பில் இருக்காங்களோ அந்த அமைப்பினுடைய உட்கட்சி ஒரு ஜனநாயகம் அப்படிங்கிறது அது முற்றிலுமாக என்ன ஆகிடும் கேட்டிங்கன்னா, க்ளோஸ் ஆகிடும், போயிடும், அழிஞ்சு போகும். ஏன் அப்படி அழிஞ்சு போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜனநாயகம் அப்படின்னாக்கா ஒரு கருத்தை எதிர்கருத்து, அது ரெண்டும் இருந்தால் தானே ஜனநாயகம் செயல்பட முடியும். அந்த மாதிரி அந்த எதிர்கருத்து இருக்கிறவங்களாம் இருக்காங்க பாருங்கள், இவ்வளோ ஈகோ இருக்கிறவங்களோட என்ன செய்ய முடியாது, எதிர்கருத்து இருக்கவங்களாம் இருக்க முடியாது. அவங்களாம் என்ன செய்யப்படுவார்கள்னாக்கா அவரெல்லாம் ஓரங்கட்டப்படுவார்கள், அல்லது வரலாற்றில் அந்த இடத்துலேருந்து அவரெல்லாம் அப்புறப்படுத்தப்பட்டுருவார்கள். அப்போ யார் தான் மீதி இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் மீதி இருப்பானா, ஜால்ராயன் தட்டுறானோ, எவன் சொன்ன பிச்சை கட்டுறானோ, அவன் மட்டும்தான் அவனை சுற்றி இருக்க முடியும், வேறு யாரும் இருக்க முடியாது. அப்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்கு யார் அதிகாரத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உகந்த, அவர்களுக்கு செவிக்கு இனிமையாக இருக்கக்கூடிய செய்திகள் மட்டும்தான் அவர்களிடம் சொல்லப்படும். அது மாதிரி ஆட்கள் தான் அவங்கள சுற்றி இருப்பாங்க. அதுக்கு பேர் வந்து எக்கோ சேம்பர்னு பேர். இப்போ எனக்கு வந்து ஒரு விஷயம் பிடிக்குது அப்படின்னு சொன்னால் நான் என்ன செய்வேன் அப்படின்னு நான் அவங்கள மட்டும்தான் எனக்கு நண்பர்களாக வைத்திருப்பேன். எனக்கு என்னுடைய கருத்துக்கு அணுக்கமாக இருக்கிறவர்களாக, என்னுடைய எண்ண ஓட்டங்களுக்கு அணுக்கமாக இருக்கிறவங்க அவங்களோட மட்டும்தான் நான் இருப்பேன், ஃப்ரெண்டாக கூட இருப்பேன். அப்படி இல்லைன்னா என்ன செய்வேன்னு கேட்டிங்கன்னா, அவன் மூஞ்சிலே முடிக்க முடியாது, அவன்டா பார்ப்பான் அவனை அப்படிங்கிற மாதிரி நம்ம இருப்போம் இல்லையா, அதுதான் எக்கோ சேம்பருங்கிறது. அப்போது இப்போ நீங்கள் நெட்டில் நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் தேடாமே சில விஷயங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் இதில். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அல்காரதம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இவன் இவனோ இவ்வளோ எதை பார்க்குறாங்க, எதை படிக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, நீங்கள் ஒன்றும் அமேசானில் ஒரு புக் ஆர்டர் பண்ணிங்கன்னாக்கா அது தொடர்பான பல புத்தகங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அது ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அல்காரதம் பார்த்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் என்ன தேடுறீங்கன்ட்டு. அதுக்கு பேர் தான் எக்கோ சேம்பர். நீங்கள் என்ன, நீங்களாக போய் தேட வேண்டியதில்லை, எப்படி அது உங்களுடைய தேடல் இருக்குது பார்த்திங்களா, அவங்க தேடுதலே அது கண்டிஷன் பண்ணிட்டது. அப்போது இந்த ஒரு கண்ணாடி ரூம் போட்டு அந்த கண்ணாடி ரூமில் உங்களுக்கு தேவையான செய்திகள் மட்டும்தான் உங்களுக்கு ஒளிபரப்பப்படும் அப்படின்னா, அது எப்படி இருக்கும், அது மட்டும் தான் உங்கள் காதில் விழும். மற்ற காது உங்களுக்கு எதிர்கருத்து இருக்கிறவனோ அல்லது மாற்றுக்கருத்து இருக்கிறவங்களோ அந்த காது அதெல்லாம் வரவே வராது உங்கள் காதுக்கு, அதுக்கு அது வந்து தடுக்கப்படும். அந்த மாதிரி என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்கோ சேம்பர் உருவாயிடும். உருவாயிட்டு உங்களை சுற்றி இருக்கிறாரெல்லாம் எப்படி இருப்பான் அப்படின்னா, உங்களுக்கு எது இனிமையாக எது உட்காந்ததாக இருக்கோ, ஐயோ உங்களை மாதிரி யார் இருக்காது அப்படின்னு சொல்கிறது தான் இருப்பான். இதுக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு வர்றார் அந்த பவன் வர்மா. ஒரு சொல்கிறார், ஒரு கதை சொல்கிறார். என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ராஜா இருக்கார், ஒரு மந்திரி இருக்கார். அந்த ராஜாவுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்குதுன்னு கத்திரிக்காய் சாப்பிட்டுட்டு இருக்கார். அப்போ வந்து அந்த மந்திரி இருக்கான் பார்த்திங்களா, அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த ராஜாவை பார்த்து இந்த கத்திரிக்காயனுடைய மகத்தான குணாதிசயங்கள்லாம் என்னங்கிறத வந்து எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கான். ஒரு நாளைக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, அவருக்கு ரொம்ப போர் அடிக்குது. சரி, இந்த கத்திரிக்காய் என்னடா கத்திரிக்காய் இது, மனுஷன் திம்பானாத அப்படின்னு ஏதோ ஒரு கமெண்ட் அடிக்கிறார். கமெண்ட் அடித்த உடனே இந்த மந்திரியில், ஆமாம் நாய், இது என்ன இது கத்திரிக்காய், இது ஒரு முதல்ல இந்த அரண்மனையிலே இருக்கக்கூடாது இந்த கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு அதான் அந்த மாதிரி பேசுகிறான். அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ராஜாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ராஜா உடம்பு சரியில்லாமல் போனோன்னா, வர வைத்தியம் என்ன பண்ணுறான், இந்த மாதிரி ராஜாவை பற்றி நீங்கள் வந்து இது சரியாகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, நீங்கள் கத்திரிக்காய் நிறைய சாப்பிடணும் அப்படின்னோடனே உடனே மந்திரியை பார்க்குறாரு. மந்திரியை பார்த்தோன்னா, மந்திரி என்ன சொல்கிறான்னா, கத்திரிக்காய் எவ்வளோ பெரிய மருத்துவ குணம் உள்ளது தெரியுமா, அது என்ன மாதிரி காய், அது அதை போய் அது தெரியாமல் இருந்திருக்க மேடம் அப்படின்னு. அப்போ ராஜா அப்போ சாப்பாடு செய்கிறது கத்திரிக்காய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அவருக்கு ஞாபகம் வந்துடுது. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கத்திரிக்காய் மோசமான காய் நீ வந்தான்னு சொன்னால் இப்போ இது சொல்கிறானே அப்படின்னு கூப்பிட்டு கேட்குறாரு. என்னடா அன்றைக்கி அப்படி சொன்னேன் இன்றைக்கி இப்படி சொல்கிறேன் அப்படின்னு அந்த ராஜா அந்த மந்திரி சொல்கிறான். அவன் மன்னா அன்றைக்கி அப்படி தான் சொன்னேன், இன்றைக்கி இப்படி தான் சொன்னேன், ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்ட்டான். அதுக்கு அவன் பதில் சொல்லியிருக்கான், நான் உங்கள்ட்ட தானே வேலை செய்கிறேன், கத்திரிக்காய்கிட்ட வேலை செய்கிறேன், உங்கள்ட்ட வேலை செஞ்சால் உங்களுக்கு உங்களுக்கு எது பிடிக்குமோ அதான் சொல்லணும், கத்திரிக்காய்க்கு நான் வேலை செஞ்சு என்ன பண்ண போகிறேன் நான், என்ன கத்திரிக்காய் இன்றைக்கி நீங்கள் கேட்டிங்கன்னா கத்திரிக்காய் வரப்போகுது, இன்றைக்கி வேணான்னு சொன்னீங்கன்னா கத்திரிக்காய் போக போகுது, கத்திரிக்காய்க்காக நான் பேச முடியுமா
அது அதான் நான் தான் நான் இப்படி சொன்னேன் அப்படின்னா அது போல் என்ன ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கூட இருக்க சுற்றி கூட இருக்கவன்லாம் இப்படி ஆகிடுவான் எப்படி ஆகிடுவான்னா அவருக்கு மேலே இருக்கிறவர்களுக்கு என்ன பிடிக்குமோ அவருக்கு அதுக்கு என்ன செய்தி போகணுமோ அதை மட்டும்தான் அவரிடம் கொண்டு செல்லப்படும். அது வந்து அடுத்த டேஞ்சர். இது இந்த மாதிரி அந்த அதிகார போதை வந்து ஏறுது பார்த்திங்களா, ஏறும்போது அதுக்கு அடுத்த டேஞ்சர் அது வருது. அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த சுற்றி இருக்கக்கூடியவர்கள்லாம் என்ன ஆகிடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவருக்கு இனிமையான செய்தியை மட்டும் சொல்கிறதில்ல, அதற்கு மேலே போய் புகழ ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அது வந்து எந்த அளவுக்கு புகழ்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா உச்சாணி கும்பலை வச்சு உன்னை போல் இந்திரனா சந்திரனான்னு புகழ்றது இருக்குல்ல அது நடந்துடும். அதுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த அதிகாரம் வந்து அவரோட உச்சமாக இருக்கும்பொழுது இது மாதிரி புகழும் அந்த புகழ்ச்சி தான் வந்து அவளை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கணும். அதை நினச்சி அப்படியே பார்த்து பார்த்துட்டு அவர் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரொம்ப பெரும் மகிழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவன் அந்த மாதிரி அவங்கள சுற்றி இருக்கவங்களாம் அது மாதிரி சொல்கிறது எதனால் ஏன் அது மாதிரி புகழ்ந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பயம், எதை பற்றி இந்த தலைமையில் இருக்கிறவனை பற்றி ஒரு பயம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க இதுமாதிரி புகழ்ந்தோம்னா நமக்கு ஏதாவது அதுலேருந்து என்ன கிடைக்கும், நமக்கு வந்து அதுலேருந்து பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு காரணம். அடுத்தது வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அடுத்த குவாலிட்டி இது இந்த போதை ஏற ஏற அதிகாரங்கிற போதை ஏற ஏற என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது மட்டும்தான் வந்து என்னது சத்தியம், மீதியெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு சிந்தனைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வேறு சிந்தனைகள் எல்லாம் அதை வந்து அதுக்கு புறம்பானது எல்லாம் அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதுமாதிரி ஏற்றுக்கொள்ளாத போது என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த எக்கோ சேம்பரை வர சுற்றி இருக்கா அவங்கள சுற்றி அவங்களுக்கு வேணுங்கிற செய்தி மட்டும் சொல்கிற மாதிரி அப்போது அதை தாண்டி ஏதாவது நடக்குது அவங்க பார்த்தாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா என்ன செய்வாங்க அவர்கள் அவ்வளோ பேரும் அவ்வளோ கருத்து கொண்டவர்களும் அதை பற்றி பேசுகிறவங்க அதை பற்றி சிந்திக்கிறவங்க அவ்வளோ பேரும் என்னென்னா எதிரியாக கருத்தப்படுவாங்க ஆரம்பிச்சுப்படுவாங்க. அவ்வளோ பேர் அதுக்கு என்ன அந்த எதிரின்னு கருத ஆரம்பித்ததுக்கு பிறகு அவர்களுக்கு என்னென்ன பட்டங்கள்லாம் சூட்டப்படும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவர்கள் வந்து தேச விரோதிகள் ஒன்று, அடுத்தது வந்து துரோகிகள் ரெண்டு, மூணாவது வந்து செடிஷன் சொல்கிறோம்ல அதுவும் தேசப்பற்று இல்லாதவர்கள் நாட்டுப்பற்று இல்லாதவர்கள் அப்படின்லாம் சொல்லப்படும். சொல்லப்படுவது மட்டுமல்ல அவர்கள் பிராண்ட் செய்யப்பட்டு அப்புறம் அதிகாரம் இருந்ததுனாக்கா அதுக்கு சட்டம் இருந்ததுன்னா அதன் கீழே அவர்களை வந்து சட்ட அந்த சட்டத்துக்கு கீழே அவர்களை ஆட்படுத்துறது அப்படிங்கிறது நடந்துட்டுருக்கும். அப்போது அதை செய்யும்பொழுது என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா தங்களுடைய தாங்கள் வந்து செய்கிறது சரி அப்படின்னு காட்டுறதுக்காக பெரிய அளவில் எதை பற்றி பேசுவாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த தாய்நாடு தாய்நாட்டினுடைய மிக பெரிய பழைய பெருமைகள், அதுக்கப்புறம் உள்நாட்டு பாதுகாப்பு, வெளிநாட்டுலேருந்து வரக்கூடிய அச்சுறுத்தல்கள், உள்நாட்டில் வந்து அவன் வந்துட்டான் இவன் வந்துட்டான்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் வந்து இந்த மத நம்பிக்கைகள் இருக்குது பார்த்திங்களா அதை நாங்கள் பாதுகாக்கிறோன்னு சொல்கிறது, இது எல்லாத்தையும் எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தங்களை தாங்களே அந்த அதிகாரம் இருக்குல்ல அந்த அதிகார போதை அதை வந்து அதனுடைய அதை பாதுகாத்துக்கிறதுக்கு இதெல்லாம் பயன்படுத்தப்படும். இதுதான் வந்து அடுத்த டேஞ்சர். அதில் இது இந்த அதிகார போதை உச்சம் பெறும்போது ஏற்படக்கூடிய டேஞ்சர். அடுத்தது ஆறாவது கூறு எப்படின்னா இந்த இது மாதிரி இருக்குல்ல இந்த அதிகார போதையினுடைய அடுத்த கூறு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தன்னதை வந்து ரொம்ப நேசிக்கிறது, செல்ஃப் லவ்னு சொல்கிறது. செல்ஃப் லவ் வந்து என்னென்னா அளவு கடந்து அது இருக்கும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து என்ன ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க, எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க, எப்படி பார்க்குறாங்க, அவங்களுடைய தலைமுடி வந்து எப்படி வச்சுக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து அவர்கள் எலாபரேட்டாக பேசுகிறாங்க, என்ன நீண்ட நெடிய முழக்கங்கள் பேசுகிறது, அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய உடல் கூறு இருக்குல்ல அவங்க சைஸு அதை பற்றியே சொல்கிறது, இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அதுக்கு அடுத்த ட்ரைட் என்னென்னா அது வந்து அவனை தவிர யாருமே வலிமையான ஆள் கிடையாதுங்கிற பிம்பம் இருக்குல்ல அதை தொடர்ந்து கட்டமைக்கிறது அப்படிங்கிறது நடக்கும். இது வந்து தன்னைத்தானே இந்த விரும்புகிற தன்னைத்தானே லவ் பண்ணுறது, அதுக்கு பேர் நார்சிசிசம்னு சொல்கிறது, NARCISM நினைக்கிறேன். ஆமாம், அந்த நார்சிசிசம் இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு பெரிய விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னு வரலாற்றில் வந்து நம்ம வந்து அழியாத இடம் பெறணும் அப்படின்னு ஒரு பெரிய ஆசை வந்துடும். அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா ரோடுக்கு பேரை மாற்றுறது தாம்பேரே வைக்கிறது, ஸ்டேடியத்துக்கு பேரை மாற்றுறது தாம்பேரே வைக்கிறது, கட்டடங்களை இடிச்சிட்டு புது கட்டடம் கட்டுறது தாம்பேரை வைக்கிறது, இப்படியாக பாலம் கட்டுறது, இது மாதிரி பல விஷயங்கள் முன்னெடுக்கப்படும். அப்போது எதிர்காலத்தில் வந்து எப்படி எதிர்காலம் நம்மளை எப்படி நினைவு கூறணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு பெரிய ஆளியாக அப்படிங்கிற மாதிரி அவன் நினைவு கூறப்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த அதிகார போதை உச்சத்தில் இருக்கும்போது அது வந்துருமா. அடுத்தது கடைசியாக என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாவனவர்மா என்ன சொல்கிறார் கடைசியாக அவர்களுக்கு வந்து இந்த இது இருக்குது பாருங்கள் எது அதிகாரம், அந்த அதிகாரம் வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பித்ததுக்கு பிறகு அந்த அதிகாரத்தில் தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதற்கு எதை வேணாலும் செய்கிறது, அது சாமதான பேத தண்டம் இருக்குல்ல அது எது வேணாலும் செய்தாது என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வார்கள். அது மட்டுமல்ல அந்த அதிகாரத்தை யாரெல்லாம் வந்து அதுக்கு வந்து எதாவது இடையூறு வரும்போது இருந்தால் அதற்கு தொடர்பான அனைத்து நிறுவனங்கள் அமைப்புகள் இருக்குல்ல அதெல்லாம் வளைக்கப்படும், ஒடுக்கப்படும், நசுக்கப்படும். அதுதான் வந்து அதனுடைய அடுத்த கூற தான் கடைசி பாயிண்ட் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மிர்சா காலிப் அப்படிங்கிறத ஒரு கவிஞர் இருக்கார்
அவர் என்ன அந்த கவிதையை அவர் கவிதையை கோட் பண்ணி அதை முடிக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா இந்த இது மாதிரி எல்லா உச்சம் இப்போ உச்சங்கள் எல்லாம் இருக்குல்ல, ஏதாவது உச்சங்கள் எல்லாத்துலையும் என்னன்னு கேட்டிங்கன்னாக்க, அடுத்த வீழ்ச்சியினுடைய விதைகள் அங்கேயே இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்லக்கூடிய அந்த கவிதை. என்னென்ன எந்த உச்சமாக இருந்தாலும் சரி, அந்த உச்சத்திலே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீழ்ச்சிக்கு உண்டான விதைகள் அதில் இருக்கும். ஒரு சாமானியன் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சாமானியன், அவன் வந்து அமைதியாக ஆனால் அறிவோடு என்ன செய்வானா, பார்த்துக்கிட்டே இருப்பான். அதை வந்து பார்த்து பார்த்து அதை அவன் அதுக்கு புரியாமல் இருக்காது, அவனுக்கு அது புரிந்து கொண்டு தான் இருக்கும் அப்படிங்கிறதோட அந்த கட்டுரை நிறைவு பெறுகிறது. அதுதான் இன்றைய பதிவு. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.